வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுக்கு வங்கக்கடலில் பேனா நினைவு சின்னம் அமைக்க மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் 15 நிபந்தனைகளுடன் ஒப்புதல் வழங்கியுள்ளது. டிஎன்பிஎஸ்சி தொகுதி 4 காலியிடங்களின் எண்ணிக்கை 20,000 உயர்த்த வேண்டும் என்று அன்புமணி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ரோப்கார் சேவை நாளை இயங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வருகின்ற 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் உணவு திருவிழா நடைபெற இருப்பதாக திமுக எம்பி கனிமொழி அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு பொங்கலுக்கான இலவச வேட்டி சேலை திட்டம் முன்கூட்டியே தொடங்கப்படும் என்று அமைச்சர் காந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். வருகின்ற 24 அன்று தனது அணியை சேர்ந்த மேற்கு மண்டல மாவட்ட செயலாளர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். தமிழகத்தில் வருகின்ற 26 வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இன்று அடுத்த 3 திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு உட்பட மேற்கண்ட இந்த மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நடிகர் விஜய் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி கோவை அரசு மருத்துவமனையில் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் பரிசாக வழங்கப்பட்டது. கருணாநிதி அவர்களின் வழியில் ஜனநாயக போர்க்களத்தை சந்தித்து நாட்டு நலன் காப்போம் என்று தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். காஞ்சிபுரத்தில் 19 ரூபாய் மதிப்பீட்டில் இருளர்கள் இன மக்களுக்கான 443 இலவச வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் விரைவில் திறக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். 22 ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 1 43,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 75 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்தியாவில் அடுத்த ஆண்டு நடைபெறும் பொது தேர்தலின் போது வருகை தந்து ஜனநாயக திருவிழாவை காணுமாறு G20 பிரதிநிதிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். பொறியியல் மாணவர்கள் சேர்க்கை விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களுக்கு ரேண்டம் எண் வழங்கும் போது 10 மதிப்பெண் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த டிஜிபி தேர்வு செய்யும் ஆலோசனைக் கூட்டம் இன்று டெல்லியில் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் 10 பொதுத் தேர்வு மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பித்தவர்களின் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகிறது. பீகாரில் நாளை நடைபெற உள்ள எதிர்க்கட்சிகள் தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று பீகார் புறப்பட்டு செல்ல உள்ளார். தமிழகத்தில் 500 டாஸ்மார்க் கடைகள் இன்று முதல் மூடப்படும் என்று டாஸ்மார்க் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஆவின் நிறுவனத்தில் பால் கொள்முதல் 30 லிட்டராக அதிகரித்துள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் மீதான மேல்முறையீடு வழக்குகள் அனைத்தும் வருகின்ற ஜூலை 4 ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீவல்லிபுத்தூர் பெரியாழ்வார் செப்பு தேரோட்டம் 9 திருநாளான ஜூன் 28 நடைபெற உள்ளது. சென்னையில் வாகனத்தில் 40 வேகத்தை தாண்டினால் அபராதம் விதிக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது 40 வேகத்தை தாண்டினால் அபராதம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 1 மாணவர்களுக்கு கல்லூரி வருகின்ற ஜூலை 3 முதல் தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சோழர் கால கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக திருவண்ணாமலை மாவட்ட வரலாற்று ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது. கலப்படம் தொடர்பாக 71 மருந்து நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். உலக யோகா தினத்தை முன்னிட்டு சூரத்தில் 153,000 பேர் கலந்து கொண்ட யோகா நிகழ்ச்சியானது உலக கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. கோவையில் 100 பழமையான தூரிப்பாலமானது வரலாற்று சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஹஜ் கமிட்டிக்கு உறுப்பினர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. மணிப்பூர் மாநிலத்தில் 50 தொடர்ந்து இரு பிரிவினருக்கு இடையே போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் இணையதள சேவைக்கு தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.